ஏன்னா இங்க இருந்து பாக்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. கிராமத்துக்கு தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு, அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது எதிர்பார்த்து பண்ண அது வந்து மாற்றமா இருக்க முடியாது. போக போக என்னுடைய அந்த அன்பு புரிஞ்சுப்பாங்க, அது உடனே புரிஞ்சுக்க முடியாது, போக போய் புரிஞ்சுப்பாங்க. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது. கிங் 24/7 ஆப் டவுன்லோட். கிங் 24/7 விருப்பப்பட்ட காலேஜ்ல படிக்கணும்னு கேட்டாங்க, சீட் இல்லன்னு சொன்னாங்க. விருப்பப்பட்ட காலேஜ்லயே சீட் வாங்கி கொடுத்து குழந்தைக்கு ஃபீஸ் கட்டி, சோ என்னால முடிஞ்ச மாற்றத்துல ஒரு சின்ன மாற்றம் இது. சோ உங்க எல்லாருடைய ஆசீர்வாதம் அந்த குழந்தைக்கு தேவை, அந்த குழந்தை என்ன சாதிக்கணும்னு நினைக்குதோ உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. தேங்க்யூ சோ மச். நம்மள பார்த்து இன்னும் நிறைய பேர் உதவி செய்வாங்க. பிளஸ் வீடு தேடி போய் பண்றதுன்னு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஏன்னா இங்க இருந்து பாக்கும்போது கஷ்டங்கள் அவ்வளவு தெரிய மாட்டேங்குது. ஊருக்குள்ள போனாதான் இப்ப பாரு, இந்த ஏரியாவுக்குள்ள வந்ததே கையில மண்ணுல இருக்கு. நான் கிராமத்துக்கு தான் போயிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள அவ்வளவு ஒரு பாக்ஸ் பாக்ஸா இருக்கு மனு, அதை எடுத்து படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கடவுள் எவ்வளவு நம்மளுக்கு வலிமை கொடுத்துருக்காரோ, யாருக்கிட்டையும் காசு வாங்காம நம்ம சொந்த காசுல நம்மளால எவ்வளவு மேக்ஸிமம் என்னால பண்ண முடியும்னு நான் ட்ரை பண்ணிப்பேன். எதிர்காலத்துல எதிர்பார்க்கலாமா இல்ல தொடர்ந்து உதவிகள் மட்டுமே? எதிர்காலத்துல எந்த நோக்கமும் இல்ல. நான் சொல்லிட்டேன், மாற்றம் என்பது செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தன்னல மற்ற சேவை. ஏதாவது எதிர்பார்த்து பண்ண அது வந்து மாற்றமா இருக்க முடியாது. சோ இது வந்து கடவுளுக்கு பண்ற சேவை. இது நிறைய பேர் தோணலாம், நான் அரசியல் வர்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணலான்னு, ஆனா போக போக என்னுடைய அந்த அன்பு புரிஞ்சுப்பாங்க, அது உடனே புரிஞ்சுக்க முடியாது, போக போய் புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா பழகிட்டாங்கல்ல, ஏதாவது பண்ணா ஏதாவது எதிர்பார்ப்பாங்கன்ற பழகின இந்த உலகத்துல எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒண்ணு பண்ணும்போது அது போக போக தெரியும் என்னுடைய எண்ணம், நான் ஏன் சர்வீஸ் பண்றேன். அதான் இப்ப வந்து இந்த இல்ல விதவிகளுக்கு தையல் மிஷின் கேக்குறாங்க. அப்புறம் படிப்பு தாங்க ரொம்ப முக்கியம். இப்ப நான் வீட்டுல வச்சு 60 குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா இதுவும் என்னுடைய ஒரு குழந்தை ஆயிடுச்சு. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம், ஏன்னா இந்த ஜூன் மாசத்துல படிப்புக்கு வந்து ரொம்ப எல்லாருமே ஃபீஸ் கட்டுறது கஷ்டப்படுறாங்க. அது ஃபுல் ஃபீஸ் கூட நம்ம கட்டணும்னு தேவையில்லை, ஒரு ஆஃப் ஃபீஸ் கட்டினா கூட போதும். உங்க பேரண்ட்ஸ் வந்து பாதி ஃபீஸ் கட்டுறது ரெடியா இருக்காங்க. 2000 ஒரு குழந்தைக்கு வந்து 12,000 ஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து 10,000 கட்டிடுறாங்க, 2,000 நின்று போகுது. சோ நம்ம ஒரு 5,000 இல்ல 10,000 பெருசா தான் செலவு பண்ணணும்னு இல்ல. சோ இந்த குழந்தைக்கு இப்ப பாத்தீங்கன்னா 50,000 ஃபீஸ் கட்டணும் இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர். சோ இந்த 50,000னா இந்த பிளஸ் டூ வந்து குழந்தை பிளஸ் டூ வீட்டு உட்காந்துருக்கும், இப்ப காலேஜுக்கு போறாங்க. சோ லைஃப்ல இந்த அம்மா, நான் அந்த மாதிரி கேட்டிருந்து காலேஜுக்கு போய் பெரிய ஆளாயி நீ இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கணும்ன்ற மட்டும்தான் நான் கேக்குறேன் தவிர வேற எதுவும் கேக்குறதுல.
உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24/7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல்நலம், தன்னம்பிக்கை, வேலைவாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24/7.